எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். கொரோனா தடுப்பூசிக்கு காப்புரிமை கூடாது, முக்கிய நாடுகளின் விண்ணப்பத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு. ஜெனீவாவில் இலங்கைக்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு அச்சுறுத்தல். மோட்டார் சைக்கிள் தடுப்பு சுவரில் மோதி விபத்து, இரண்டு பேர் படுகாயம், ஒருவர் ஹெலிகாப்டர் மூலம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாகிஸ்தானில் கடற்படை அணிவகுப்பில் துப்பாக்கிச்சூடு, இரண்டு வீரர்கள் சாவு. இலங்கைக்கு எதிரான பிரேரணையை இந்தியா ஆதரிக்க வேண்டும், மோடியிடம் ஸ்டாலின் கோரிக்கை. புர்கா தடைக்கு ஆதரவு தெரிவித்த சுவிஸ் மக்கள், அமைச்சர் தெரிவித்த முக்கிய கருத்து. நேபாள பிரதமர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். பிரான்ஸ் போர் விமான சக்கரவர்த்தியின் மகன் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம், ஜனாதிபதி மேக்ரோன் இரங்கல். ராணுவ முகாமில் குண்டுவெடிப்பு, உடல் சிதறி பலியான பலர், நூற்றுக்கணக்கானோர் காயம். கொரோனா தடுப்பூசிக்கு காப்புரிமை கூடாது, முக்கிய நாடுகளின் விண்ணப்பத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு. கொரோனா தடுப்பூசிக்கு காப்புரிமை கூடாது என்று இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா நாடுகளின் விண்ணப்பத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஜோ பைடனிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு 4 முதன்மை குடியரசுக் கட்சி செனட்டர்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். செனட்டர்கள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு எழுதிய கடிதத்தில் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வழங்க வேண்டாம் எனவும், அதன் மூலம் அவற்றின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை ஊக்குவிக்கலாம் எனவும் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் உலக வர்த்தக மையத்திடம் கோரிக்கை வைத்துள்ளன. அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று கண்டுபிடிப்புகளின் காப்புரிமையை ரத்து செய்தால் அமெரிக்கா நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட தயாரிப்புகளை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்கள் திடீரென்று அதிகரித்து விடுவார்கள். மேலும் அமெரிக்கா நிறுவனங்களின் கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமையை ரத்து செய்வதன் மூலம் தாங்கள் பயனடையலாம் என்று பெருநாடுகள் நம்புகின்றன. ஆனால் காப்புரிமையை ரத்து செய்வதன் மூலம் கண்டுபிடிப்புகளுக்கான உத்வேகம் மட்டுப்படுத்தப்படுகிறது, புதிய கண்டுபிடிப்புகளுக்கான முயற்சிகள் நிறுத்தப்படும் அபாயமும் உள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில், கொரோனா தொடர்ந்து உருமாற்றம் பெற்று வருகின்ற நிலையில், தடுப்பூசிகள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளுக்கான ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொரோனா பரவலை தடுப்பதில் தொடர்ந்தும் அனைத்து நாடுகளுக்கும் உதவிகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. இப்படியிருக்க அமெரிக்கா கண்டுபிடிப்புகளின் காப்புரிமையை ரத்து செய்வதை ஒப்புக்கொள்வது கொரோனா பரவலை தடுப்பதில் எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு எதிரானதாக மாறிவிட வாய்ப்புள்ளது. எனவே இந்த கோரிக்கைக்கு அமெரிக்கா ஒப்புக்கொள்ளக்கூடாது என்று அவர்கள் ஜனாதிபதி ஜோ பைடனிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஜெனீவாவில் இலங்கைக்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கு அச்சுறுத்தல். ஜெனீவாவில் இலங்கைக்கு ஆதரவாக உள்ள நாடுகளை வலிமை மிகுந்த நாடுகள் அச்சுறுத்துவதாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் உரை குறித்த விவாதத்தின் போது இலங்கைக்கு ஆதரவாக பல நாடுகள் கருத்து வெளியிட்டன. ஆனால் வாக்கெடுப்பு என வரும்போது நிலைமை வேறு விதமாக காணப்படலாம். வலிமை வாய்ந்த நாடுகள் இலங்கைக்கு ஆதரவளிக்கும் நாடுகளை அச்சுறுத்துவதுடன் உறுப்பு நாடுகள் அவர்களுக்கு அச்சப்படும் நிலைமை உருவாக்குவது வழமை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் இருப்பதாக, நிதி மற்றும் கடன்களை வழங்குவதாக அவர்கள் உறுதி வழங்கலாம் எனவும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் இருந்தால் அந்த நாடுகளின் மனித உரிமை நிலவரம் குறித்து மௌனத்தை கடைபிடிப்பதாக வலிமை வாய்ந்த நாடுகள் தெரிவிக்கலாம் என தெரிவித்துள்ள ஜெயநாத் கொலம்பகே, இதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை முற்றிலும் மேற்குலக அமைப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதல் நாளே புலனானது. 21 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டன. ஆனால் ஒரு மேற்குலக நாடு கூட இலங்கைக்கு குரல் கொடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு எதிராக குரல் கொடுத்த 15 நாடுகளில் சொலமன் தீவை தவிர ஏனைய அனைத்தும் மேற்குலக நாடுகள். சொலமன் தீவு அமெரிக்காவின் பழைய காலனி என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள் தடுப்பு சுவரில் மோதி விபத்து, இரண்டு பேர் படுகாயம், ஒருவர் ஹெலிகாப்டர் மூலம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்.
அபுதாபியில் உள்ள சாலையொன்று சம்பவத்தன்று இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அவருடைய மோட்டார் சைக்கிள் கெட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் தாறுமாறாக சென்ற மோட்டார் சைக்கிள் சாலை தடுப்பு சுவரில் பயங்கரமாக மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளிலிருந்து இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டுள்ளனர். இதில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். அவர்கள் படுகாயமடைந்த நபரை உடனடியாக ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு ஷேக் சேக்புத் மருத்துவ நகர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மற்றும் ஒருவருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மோட்டார் சைக்கிளில் அதிவேகமாக சென்றதே விபத்துக்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானிய கடற்படை அணிவகுப்பில் துப்பாக்கிச்சூடு, இரண்டு வீரர்கள் சாவு. பாகிஸ்தான் கடற்படை அணிவகுப்பில் பயங்கரவாதிகள் சராமாரி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் கடற்படை வீரர்கள் இரண்டு பேர் சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளனர். பாகிஸ்தானில் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள பாகிஸ்தான் மாகாணத்தை தனி நாடாக அறிவிக்கக் கோரி பலுசிஸ்தான் விடுதலை இயக்கம் என்கின்ற அமைப்பு பல ஆண்டுகளாக அந்த நாட்டு ராணுவத்துடன் ஆயுத மோதலில் ஈடுபட்டு வருகிறது. இந்த அசாதாரண சூழ்நிலையை பயன்படுத்தி அங்கு பல்வேறு பயங்கரவாத இயக்கங்கள் காலூன்றி வருகின்றன. இவர்கள் பலுசிஸ்தான் மாகாணத்தில் போலீசார் மற்றும் ராணுவ வீரர்களை குறிவைத்து தொடர் குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை அரங்கேற்றி வருகின்றனர். இந்த நிலையில் பாகிஸ்தான் மாகாணத்தின் துறைமுக நகரமான குவாட்டாரில் நேற்று காலை பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து சென்றன. அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் கடற்படை வாகனம் ஒன்றின் மீது சராமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனால் அங்கு பெரும் பதற்றமும் பீதியும் உருவானது. என்ன நடக்கிறது என கடற்படை வீரர்கள் சுதாகரிப்பதற்குள் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இந்த துப்பாக்கிச்சூட்டில் கடற்படை வீரர்கள் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இதனிடையே தாக்குதல் நடந்த பகுதியில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு தப்பியோடிய பயங்கரவாதிகளை பிடிப்பதற்கான தேடுதல் வேட்டை முடக்கிவிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான பிரேரணையை இந்தியா ஆதரிக்க வேண்டும், மோடியிடம் ஸ்டாலின் கோரிக்கை. இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இலங்கையின் போர்க்குற்ற விசாரணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த ஐநா மனித உரிமைகள் சபையில் வாக்களிக்குமாறு ஏனைய உறுப்பு நாடுகளின் ஆதரவை திரட்டும்படியும் மோடியிடம் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்ற மு க ஸ்டாலின் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலங்கை அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தும் தீர்மானத்தை ஐநா மனித உரிமைகள் மன்ற கூட்டத்தில் நிறைவேற்ற வலியுறுத்தி லண்டனில் காலவரையற்ற உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்ற சகோதரி அம்பிகையின் உணர்வுக்கம், இலங்கையில் வாழுகின்ற ஈழத்தமிழர்களின் உணர்வுக்கம், தொப்புள் கொடி உறவாம் ஈழத்தமிழர்களின் மீது தமிழ்நாட்டில் வாழுகின்ற 7 கோடி தமிழர்களுக்கும் இருக்கின்ற உணர்வுக்கம் இந்திய மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கின்றேன். இதே கோரிக்கையை இலங்கையில் உள்ள ஈழத்தமிழர்களின் அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒருமுகமாக ஏற்கனவே இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு முன்வைத்திருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த கோரிக்கைகளை ஆதரித்த பிரதமருக்கு கடந்த ஜனவரி மாதத்திலேயே கடிதம் எழுதி அதில் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கையொப்பமிட்டிருந்தனர். குறித்த கடிதத்தில் கடந்த காலத்தில் ஐநாவில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இலங்கைக்கு எதிராக இந்தியா வாக்களித்ததை நினைவூட்டியிருந்ததுடன் தற்போதும் முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானத்தில் இந்தியா ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டுமென்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆகவே ஈழத்தமிழர் அரசியல் கட்சிகளின் கோரிக்கைகளை ஆதரித்தும் ஈழத்தமிழர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையிலும் இந்தியா வாக்களிப்பதுடன் ஆதரவாக உறுப்பு நாடுகளை திரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு செல்வதை ஐநா மனித உரிமை மன்ற கூட்டத்தில் உறுதி செய்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது நேரடி பார்வையில் எடுத்திட வேண்டும். இலங்கை அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஐநா மனித உரிமைகள் சபையில் இந்தியா எடுத்துவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றேன் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புர்கா தடைக்கு ஆதரவு தெரிவித்த சுவிஸ் மக்கள், அமைச்சர் தெரிவித்த முக்கிய கருத்து.
சுவிட்சர்லாந்தில் புர்காவுக்கு தடை விதிக்கும் சட்டத்தை அறிமுகம் செய்வதற்கான பொது வாக்கெடுப்பில் 51.2% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் சுவிஸ் அரசாங்கம் தனது அரசியலமைப்பில் இஸ்லாமிய புர்கா மற்றும் நிகாப் உள்ளிட்ட முகமறைப்புகளை பொது இடங்களில் பயன்படுத்துவது சட்டவிரோதமாக்குவதற்கான ஒரு பிரிவை அறிமுகப்படுத்தும். அவ்வாறு செய்யும் போது இதுபோன்ற ஆடைகளை ஏற்கனவே பொதுவில் தடை செய்துள்ள அண்டை நாடுகளான பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரியா உள்ளிட்ட 5 ஐரோப்பிய நாடுகளுடன் சுவிட்சர்லாந்தும் இணைந்து கொள்ளும். ஞாயிற்றுக்கிழமை வெளியான இறுதி முடிவுகளில் 26 மண்டலங்களில் 6 மட்டுமே இந்த முயற்சியை நிராகரித்தது தெரியவந்துள்ளது. ஒட்டுமொத்த புர்கா தடை முடிவுக்கு 51.2% மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். 130 ஆண்டுகளில் சுவிஸ் மக்களின் முன்முயற்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது 23rd முறையாகும். மட்டுமின்றி 2014 பிறகு இது முதல் முறையாகும் என தெரியவந்துள்ளது. சுவிஸில் புர்கா தடை என்பது தேவையற்றது என்ற அடிப்படையில் தடையை எதிர்த்த அரசாங்கத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் இந்த முடிவு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுவிட்சர்லாந்தில் குடியிருக்கின்ற 400,000 இஸ்லாமியர்களில் மிக சொற்ப எண்ணிக்கையிலான மக்களே இதுபோன்ற முகம் மறைக்கும் ஆடைகளை அணிவதாக நீதித்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த பொது வாக்கெடுப்பானது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என தாம் கருதவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேபாள பிரதமர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். நேபாள நாட்டின் பிரதமர் கேபி சர்மா ஒலி கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இந்திய அரசு சார்பில் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் நேபாளத்துக்கு வழங்கப்பட்டது. தற்போது அங்கு தடுப்பூசி செலுத்தும் பணி 7th கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த 7th கட்டத்தில் 65 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேபாள பிரதமர் கேபி சர்மா நேற்று கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டார். தலைநகர் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் 69 வயதான கேபி சர்மா அவருடைய மனைவி ராதிகா சக்யாவுக்கும் கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டது. அதன் பின்னர் நாட்டில் உள்ள அனைத்து மூத்த குடிமகளுக்கும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேபி சர்மா அழைப்பு விடுத்துள்ளார். பிரான்ஸ் போர் விமான சக்கரவர்த்தியின் மகன் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம். ஜனாதிபதி மேக்ரோன் இரங்கல். பிரான்சில் மிகவும் பலம் வாய்ந்த போர் விமானமான ரஃபேல் விமானங்களின் தயாரிப்பு நிறுவனமான டசல்ட்டின் வாரிசும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஒலிவர் இன்று விபத்தில் கொல்லப்பட்டுள்ளார். பிரான்ஸ் போர் விமான சக்கரவர்த்தியான டசல்ட் என்பவரின் மூத்த மகனான ஒலிவர் ரஃபேல் போர் விமானங்களை கட்டும் தொழிலை செய்து வந்தார். மட்டுமின்றி மத்திய வலது குடியரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் 69 வயதான ஒலிவர் செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் பிரான்சின் வடக்கே நார்மண்டி நகரில் கலாவ்டாஸ் என்ற பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி ஒலிவர் மரணமடைந்துள்ளார். கடந்த 2 முன்பு பாரிஸ் நகரே பியூவாயஸ் என்ற பகுதியில் பிரதமர் ஜீன் காஸ்டெக் மற்றும் உள்விவகார அமைச்சர் ஜெரார் டார்மனின் ஆகியோருடன் பொது நிகழ்ச்சி ஒன்றில் டசல்ட் காணப்பட்டார். டசல்ட் மறைவுக்கு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ட்விட்டரில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். அதில் நம்முடைய நாட்டுக்கு சேவையாற்றுகின்ற பணியை டசல்ட் ஒருபோதும் நிறுத்தியதே கிடையாது. அவருடைய திடீர் மரணம் பேரிழப்பு ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 6 பில்லியன் யூரோக்கள் சொத்துக்களை கொண்ட ஒலிவர் டசல்ட் தனது 2 சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுடன் உலகின் 361வது பணக்காரராக கருதப்பட்டார். அரசியலில் கவனம் செலுத்த தொடங்கிய பின்னர் அவர் ஒலிவர் டசல்ட் குழுமத்தின் முக்கிய பொறுப்புகளிலிருந்து விலகினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராணுவ முகாமில் குண்டுவெடிப்பு, உடல் சிதறி பலியான பலர், நூற்றுக்கணக்கானோர் காயம். எக்வாடாரில் கீனியாவில் தொடர்ச்சியான குண்டுவெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்துள்ளனர் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பிரதான நகரமான பாட்டாவில் ஒரு ராணுவ முகாம்களுக்கு அருகில் இந்த கொடூர சம்பவம் நடைபெற்றுள்ளது. குண்டுவெடிப்பை தொடர்ந்து சுமார் 420 பேர் காயமடைந்தனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராணுவ முகாம்களில் டைனமைட் சேமிப்பது தொடர்பில் ஏற்பட்ட அலட்சியம் காரணமாக இந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்டது என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் இடிபாடுகளில் தப்பியவர்களை தேடுவதையும் இடிந்து விழுந்த கட்டிடங்களிலிருந்து குப்பைகளை நீக்கம் செய்வதையும் அரசு தொலைக்காட்சி காட்டியுள்ளது. இதனிடையே தன்னார்வ சுகாதார ஊழியர்களை பாட்டா பிராந்திய மருத்துவமனைக்கு செல்ல சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மட்டுமின்றி அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் காரணமாக இரத்த தானம் செய்யவும் சுகாதார அமைச்சு கேட்டுள்ளது.